அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹும். இன்னைக்கு தங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய வசீஃபா மிகுந்த உறுதியான வசீஃபா. அதே சமயத்தில் இந்த வசீஃபாவினுடைய தன்மைகளை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கும். இதுவரைக்கும் நீங்கள் வசீஃபாக்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த வசீஃபா கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கும். எப்படின்னா இந்த வசீஃபாவை தாங்கள் ஒழுவுடனும் போதலாம், ஒழு இல்லாமலும் போதலாம். முதல் விஷயம். ரெண்டாவது, அதாவது சுத்தமான சமயமாக இருக்கணும், அது வேற. ஆனால் ஒதுவோடையும் ஓதலாம், ஒழு இல்லாமல் சாதாரணமான ஒரு சுத்தத்தில் இருக்கும், நிதானமாக ஒதுக்கிடலாம். இரண்டாவதாக, இந்த வசீஃபாவிற்கு எண்ணிக்கைகள் கிடையாது, இத்தனை தடவை தான் ஓதணும் அப்படிங்கிற எண்ணிக்கைகள் கிடையாது. மூன்றாவதாக, இந்த வசீஃபாவிற்கு நீங்கள் இந்த நேரத்தில் தான் ஓதணும் அப்படிங்கிற அமைப்பும் கிடையாது, நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் ஓதலாம். சரி, அதே மாதிரி இந்த வசீஃபாவை நீங்கள் இந்த குறிப்பிட்ட காரணத்திற்காகத்தான் ஓதணும் அப்படிங்கிறது கிடையாது. குழந்தை இல்லைன்னு சொன்னாலும் ஓதலாம், வியாபார பிரச்சனைகளுக்கு ஓதலாம், கடன் பிரச்சனையில மூழ்கி இருக்கிறவங்களுக்கு ஓதலாம், செல்வ செழிப்பா ஆகணும்னு நினைக்கிறவங்க ஓதலாம், எந்த பிரச்சனையாக இருந்தாலும், செய்வனையினுடைய பிரச்சனைகள், இவரும் பயங்கரமான எதிரிகளுடைய பிரச்சனைகள் இருக்கிறவங்க, ஒரு கடினமான நேரத்தில் சிக்கி கொண்டவர்கள், திடீர் பிரச்சனைகளை சந்திக்கிறவங்க, யார் வேண்டுமானாலும் இந்த வசீஃபாவை ஓதிக்கொண்டே இருக்கலாம். அவ்வளவு அற்புதமான வசீஃபா. இதுல இதுக்கு 100 நாளா 100 மாதிரி வெளிச்சத்தின் மீது வெளிச்சம் சேர்வதாக குரான்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வாசகத்தை 7 முறை குறிப்பிட்டிருக்கான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, முஸ்னத் அஹ்மது மற்றும் திருமீதியில வருது. கந்தக்கினுடைய யுத்தத்துல கடினமான நேரத்தை ரசூலுல்லாஹ் சந்தித்த பொழுது சஹாபாக்களுக்கு இந்த வாசகத்தை சொல்ல சொல்லி ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாசகம், ரெண்டே வாசகம், ஆனால் அற்புதங்களை நிகழ்த்தி விடும் என்பதாக கிதாபில் எழுதுறாங்க. ஹாமீம் லா யுன்சரும். ஸ்கிரீன்ல இப்ப வரும், அரபியிலையும் வரும், தமிழ்லையும் வரும், நீங்க பாத்துக்குங்க. இவ்வளவுதான், ஹாமீம் லா யுன்சரும். நீங்க வேலை செஞ்சுக்கிட்டே இந்த வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்க, ஹாமீம் லா யுன்சரும். உடனே இப்ப ஹாமீம் லா யுன்சரும்னு இன்னைக்கு ஒரு 10 தடவை ஓதனோட நாளைக்கே அந்த காரியம் நடந்துடாது. இந்த வசீஃபாவினுடைய தன்மை அப்படித்தான் எழுதுறாங்க. ஆனா எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் அது நிகழ்ந்தே தீரும். மிக உறுதியான வசீஃபா என்பதாக சொல்லப்படுகிறது, மிக உறுதியான அமல் என்பதாக சொல்லப்படுகிறது. குரான்ல ஹாமீம் தனியா வருது, லா யுன்சரும் தனியா வருது. ஆனால் இந்த இரண்டு வாசகத்தையும் சேர்த்து தாங்கள் ஓதிக்கொண்டிருந்தால், ஹாமீம் லா யுன்சரும் என்பதை நீங்கள் ஓதிக்கொண்டிருந்தால், எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும், அது எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும், உங்களால் பல எவ்வளவோ முயற்சிச்சு பார்த்துட்டீங்க நடக்க மாட்டேங்குது, அல்லது செய்வனையினுடைய பிரச்சனைகள் இருக்கு, கந்திஷ்டியினுடைய பிரச்சனைகள் இருக்கு, குழந்தை இல்லாத தன்மை இருக்கிறது, ஒரு ரொம்ப நாளா முயற்சித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஹலாலான விஷயம் நடக்காமல் இருக்கிறது, எப்படி இருந்தாலும் ஹாமீம் லா யுன்சரூன் என்ற இந்த ஒற்றை வார்த்தை வாழ்க்கையில் அதிசயங்களை நிகழ்த்திவிடும் என்பதாக எழுதுறாங்க. ரொம்ப ஒரு உங்களை கேட்கும் பொழுது என்ன இது ஹாமீம் லா யுன்சரூன், இதை ஓதிக்கிட்டே இருக்க சொல்றாரு அஜித் அப்படின்னு உங்களுக்கு தெரியலாம். ஆனால் இந்த துறையின் அடிப்படையில இந்த வாசகம் ரொம்ப பவர்ஃபுல்லான வாசகமாக பார்க்கப்படுகிறது. ஹாமீம்ங்கிறது நீங்க ஹிஸ்புல் பஹர் சம்பந்தமா நம்ம கிதாபில் பேசியிருப்போம், இந்த ஹிஸ்புல் பஹர் கிதாப் சம்பந்தமா பேசியிருப்போம். அதுலயும் இந்த ஹாமீம்ங்கிற அதை வாங்கி ஓதுறவங்களுக்கு தெரியும் ஹாமீம் எவ்வளவு முக்கியமானதுன்னு சொல்லி. ஹிஸ்புல் பஹர்ல 7 தடவை குறிப்பிடுறாங்க, அதோட அதிகமாகவும் இருக்கு. 7 தடவை ஓதக்கூடிய முறைகள் சம்பந்தமாகவும் அதில் கூறப்பட்டிருக்கு. அவ்வளவு அற்புதமான வாசகம் தான் இந்த ஹாமீம் என்ற ஒரு வாசகம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குரான்ல 7 தடவை சொல்லியிருக்கிறான். அதிகமாக குரான்ல சொல்லப்பட்ட இந்த அலிஃப் லாம் மீம், அலிஃப் லாம் ரா இந்த மாதிரி வாசகங்கள்ல ஹாமீம் ஒன்று அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது, 7 தடவை சொல்லப்பட்டிருக்கிறது. இதை தாங்க அதிகமாக ஓதணும், இதுக்கு எண்ணிக்கை கிடையாது. இத்தனை நாள் ஓதணும், இத்தனை நேரங்கள் ஓதணும், இந்த நேரத்துல உட்காருங்க, எதுவுமே கிடையாது. நீங்க சாதாரணமாக உங்களுடைய வேலையில இருக்கும் பொழுது ஹாமீம் லா யுன்சரூன், ஹாமீம் லா யுன்சரூன், ஹாமீம் லா யுன்சரூன், உங்களுடைய ஒரு அன்றாட வேலையோடு வேலையாக இது நீங்க கலந்துருங்க. நியத்து வைங்க, இந்த வேலை நடக்கணும், இதுக்காக வேண்டிய நான் ஓதிக்கிட்டு இருக்கேன்னு நியத்து வைங்க. ஒரு கட்டத்தை கடக்கும் பொழுது, குறிப்பிட்ட எண்ணிக்கைகளை நீங்கள் ஓதி ஓதி கடக்கும் பொழுது, இந்த ஹாமீம் லா யுன்சரூன் என்ற வார்த்தை உங்களது வாழ்க்கையில் அதிசயங்களை நிகழ்த்த ஆரம்பிக்கும். பெரும்பெரும் நோய்வாய்ப்பட்டிருந்தவங்க இந்த விஷயத்த சொல்லக்கூடிய ஷேக் சொல்றாங்க, பெரும்பெரும் நோய்வாய்ப்பட்டிருந்தவர்கள் இந்த வாசகத்தின் மூலமாக, ஹாமீம் லா யுன்சரூன் என்ற வாசகத்தின் மூலமாக ஷிஃபாவை அடைந்திருக்கிறார்கள் என்பதாக அவங்க சொல்றாங்க.
அப்ப இந்த ஹாமீம் லா யுன்சரூனி என்ற இந்த வாசகத்தை உங்களது தினசரி மாமூலாக நீங்கள் ஆக்கிருங்க. உங்க நாவோடு இதை இணைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் அல்லாஹ் அதிசயங்களை நிகழ்த்தி விடுவான் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது போன்று பல்வேறு தலைப்புகளை நமது சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது. தாங்கள் நமது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இன்ஷால்லா மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் இன்ஷால்லா சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பானவர்களே, நம்முடைய சாதியா பப்ளிஷர்ஸ்ல தங்களுக்கு அனைத்து விதமான இஸ்லாமிய புத்தகங்களும் கிடைக்கும். தமிழ், ஆங்கிலம், அரபி, எந்த மொழியினுடைய இஸ்லாமிய புத்தகங்களாக இருந்தாலும் அது தங்களுடைய வீடு தேடி அனுப்பி வைக்கப்படும். இப்ப ஸ்கிரீன்ல வர்ற இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் செய்தா போதும். மேலும் நம்முடைய சாதியா பப்ளிஷர்ஸ்ல முசல்லா, அத்தர், தஸ்பி போன்ற விஷயங்களும் கிடைக்கும். தங்களுடைய வீடு தேடி தரமான பொருள் அனுப்பி வைக்கப்படும். மேலும் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம மக்தபினுடைய ஆன்லைன் கிளாஸுகளை ஆரம்பிச்சிருக்கிறோம். ஏற்கனவே அல்ஹம்துலில்லாஹ் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப யூடியூப்ல பார்க்கக்கூடிய மக்களுக்கு ஸ்கிரீன்ல இப்ப இந்த நம்பர் வரும். தாங்க இந்த நம்பரை கான்டாக்ட் செய்றீங்க அப்படின்னு சொன்னா தங்களுக்கு குரானினுடைய வகுப்புகள் மிக சரியான முறையில நல்ல வேகமாக சரளமாக அந்த குரானை தாங்க ஓதுற வரைக்கும் தங்களுக்கு பயிற்சிகள் மிக நலவாக கொடுக்கப்படும். ஆன்லைன் கிளாஸ் மூலமாக கொடுக்கப்படும். முழுக்க முழுக்க அதுல வயது வரம்பின்றி யார் வேணாலும் கலந்து கொள்ளலாம். தங்களுக்கான நேரம் ஒதுக்கப்படும். ஜூம் மீட்டிங்கின் மூலமாகவோ அல்லது டீச்மெண்டின் மூலமாகவோ தங்களுக்கு இந்த கிளாஸுகள் நடைபெறும்.